வணக்கம் நேயர்களே, இல்லத்தின் செல்வங்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம வெவ்வேறு நாயினங்களை பற்றிலாம் பார்த்தோம். நம்ம நாய் வாங்குறத, நாய் மட்டும் இல்லை, நாய்களோ பூனைகளோ வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை எவ்வாறு நம்ம பராமரிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரோட்டில் தெரிகிற நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கும் பூனைகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தடுப்பூசி தான். அந்த தடுப்பூசியை வந்து நம்ம கரெக்டாக போடப்போ நாய்களுக்கு என்னென்ன தடுப்பூசி எப்பப்போ போடணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னும் நாங்கள்லாம் வந்து எவ்வளவோ ஒரு அவேர்னஸ் கொடுத்துமே வந்து இன்னுமே வந்து பல நாய்கள் வந்து சில நோய்களுக்கு ஆளாகிட்டு தான் இருக்கின்றன. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா ரேபீஸுங்கிறது வந்து ஒரு வெறி நோய், இது மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3வது மாதத்தில் அதை நம்ம தடுப்பூசி போடுவோம். 90 டேஸில் நம்ம வந்து இந்த நாய்களுக்கு போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை போட்டால் போதும். எப்போ நம்ம வந்து இது அதிகமான டோஸ் போட தேவைனா, இப்போ உங்கள் நாய் வந்து ரோட்டில் போயிட்டு தெரியாத ஒரு நாய் கடிச்சிருச்சு, இல்லை ரேபீஸ் சஸ்பெக்டட் டாக் கடிச்சிச்சுன்னா அப்போ வந்து நம்ம போய் மறுபடியும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த கடித்த இடத்தை வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு ரன்னிங் டேப் பாட்டில் ஒரு 10-15 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்து நம்ம தடுப்பூசி அந்த ஒரு ஷெடியூல் படி போடுவோம். 0 டே, 3rd டே, 7th டேன்னு டாக்டர்கள் ப்ரிஸ்கிரைப் படி போட்டுக்கணும். இது போட்டுக்கிட்டோம்னா வந்து நம்மளும் சேஃப்டியாக இருக்கலாம். அப்புறம் லெப்டோஸ்பைரோசிஸ், லெப்டோஸ்பைரோசிஸில் நிறையா எலிக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அந்த எலிக்காய்ச்சல் நோய் என்னென்னா மனிதர்களையும் பாதிக்கக்கூடியது. என்னென்னா அந்த எலிக்காய்ச்சலுக்கு வந்து ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட் தான். ஒன்ஸ் அதை நீங்கள் கண்டுபிடிச்ச டாகுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஃபீவர் இருக்கும், யூரின் மஞ்சள் கலராக போகும், நாளுக்கு நாள் ஆக போக போக என்ன ஆகும்னா வந்து அந்த யூரின் கலர் மஞ்சளாக ரொம்ப அதிகமாகும், ஸ்கின்ல வந்து ஜாண்டிஸ் டெவலப் ஆகும், கிட்னி எஃபெக்ட் ஆகும், ரீனல் ஃபெயிலியர், சிறுநீரக செயலளிப்பு ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் கொண்டா ஈஸியாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். இது வந்து என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அஃபெக்ட் ஆன டாக் வந்து உங்கள் வீட்டில் யூரின் போயிடுச்சுன்னா அந்த யூரினை நீங்கள் தொடரும்போது உங்கள் கையில் ஏதோ பொண்ணு இருந்தாலோ அல்லது வந்து உங்கள் சாப்பாட்டில் அது மிக்ஸ் ஆனாலோ ஏன்னா நமக்கு அந்த வர வாய்ப்பு உண்டு. ஸோ நமக்கும் அதே சிம்டம்ஸ் தான் ஏற்படும். ஸோ இந்த இதுக்கும் வந்து சிலதுக்கு தான் வேக்சின் இருக்குது, இதில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, சீரோவாக இருக்குது, அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் இதை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஃபீவர் இருக்குது, யூரின் மஞ்சளாக போனால் டாகை தனியாக வச்சு ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூனைகள்லேயும் பார்த்திங்கன்னா சில தடுப்பூசிகள் உண்டு. பூனைகளும் நம்ம ஊரில் இப்போ நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வளர்க்குறது ரொம்ப ப்ரீட் பூனைலாம் நிறைய வளர்க்குறது கிடையாது. வெளிநாட்டு இனங்களில் பெருசாலாம் யாரும் வளர்க்குறது இல்லை. நம்ம ஊர் பூனை இனங்களே ரொம்ப நல்லா தான் நல்லா இருக்குது, அதுகளை தான் வளர்க்குறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனைகளுக்கும் சில தடுப்பூசிகள்னா ஒரு ரெண்டே தடுப்பூசி தான். ஒன்று வந்து சிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி, கால்சி பேன் லியூகோபினியா ரைனோட்ரக்கியடிஸ். இந்த சிஆர்பிங்கிற தடுப்பூசியை வந்து 7வது, 7லிருந்து 8வது வாரத்தில் ஒரு தடுப்பூசியும், 3 வாரம் கழித்து அடுத்த தடுப்பூசியும் போட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தடுப்பூசி போடணும். அப்புறம் வந்து 3வது மாதத்தில் ரேபீஸ் தடுப்பூசி போடணும். அதே மாதிரி ரேபீஸ் தடுப்பூசியை ஆண்டுக்கு ஒரு முறை போட்டு மற்ற நோய்களிலிருந்து பூனைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம்.